பேர் யுக்தி வேல். இந்த படத்துக்காக என்னுடைய பேர் யுக்தி வேல்னு வச்சுருக்கேன். நான் வந்து ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்கேன், இது என்னுடைய இரண்டாவது படம். ஏற்கனவே பண்ணின படத்தில் நான் வில்லனாக நடித்தேன், இந்த படத்துலேயும் நான் வில்லனாக நடிச்சிருக்கேன். ஏற்கனவே நடித்த படத்தில் வந்து ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு வில்லன். இது வந்து கிராமத்தையும் ஒரு சிட்டியும் கலந்த மாதிரி ஒரு தோற்றமுள்ள ஒரு வில்லனோடைய கேரக்டராக நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் முதல்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்து நடிக்க வைத்த டைரக்டர் அவர் சஞ்சீவ் சீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய முதல்ல நன்றியை நான் இதன் மூலம் தெரிவித்துக்கிறேன். மற்றபடி இந்த படம் உருவாகிறதுக்கு உறுதுணையாக இருந்த பிரேம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி என்னுடைய கூட நடித்த என்னுடைய ஹீரோ அஸ்வின் அவர்களுக்கும், நடிகை அனாமிகா அவர்களுக்கும், மற்றும் டெக்னீசியன்ஸ் மியூசிக் டைரக்டர் சபீர் அவர்களுக்கும், ஃபைட் மாஸ்டர் ஏசுதாஸ் அவர்களுக்கும், மற்றும் சக அனைத்து பணியாளர்களுக்கும் இதன் மூலம் நான் வந்து பொதுவான ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து ஷூட்டிங் மதுரை மாவட்டத்தை சார்ந்து எடுக்கப்பட்ட ஒரு படம். மதுரைனா வந்து தேனி, உசிலம்பட்டி, கம்பம், மூணாறு அப்படி எல்லாம் பரவலாக அங்கே இருக்கிற ஒரு 15-20 இடங்களை வந்து செலெக்ஷன் பண்ணி நாங்கள் வந்து ஷூட்டிங் எடுத்தோம். இது வந்து படம் எடுக்கும்போது ரொம்ப நாங்கள் ஒரு யதார்த்தமாக தான் படம் எடுத்திருக்கோம். இதில் ரொம்ப ஒரு வில்லத்தனமாக தெரிஞ்சாலும் ரொம்ப அமைதியான வில்லனாக தெரிவேன். அப்புறம் போக போக கிளைமேக்ஸில் என்னுடைய கேரக்டருடைய டெப்த்து தெரிய ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு தலைபட்ச லவ்வை சார்ந்த ஒரு படமாக இருக்கும். பட் மற்ற படங்களுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். இதில் வந்து அது நான் இந்த இடத்துல சொல்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு சாதாரண ஒரு ஹீரோ, அவர் வந்து ஒரு ரோட்டில் தூங்கக்கூடிய அளவுக்கு தகுதியுள்ள ஒரு ஹீரோ, ஒரு மிக வசதியான ஒரு பொண்ணை வந்து மானசீகமாக வந்து நினைக்கிறாரு. அவ மேலே காதல் வயப்படுறாரு. ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அந்த பொண்ணும் இவரை விரும்புகிறதா வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை வந்து அந்த படத்தில் ஏற்படுத்துகிறாங்க. ஸோ அவர் அந்த நினைவாகவே வாழ்ந்துட்டு அவருடைய ஒரிஜினாலிட்டியை விட்டுட்டு மற்ற எல்லா விஷயங்களையும் அவர் செய்கிறார் அந்த பொண்ணுக்காக. இப்படி தான் இந்த படத்தினுடைய கதை அம்சம் போகும். ரொம்ப அமைதியாக போகிற இது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பெரிய திருப்பம் வரும். இது கதையோட ஒரு முக்கியமான அம்சம். நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்தை பார்த்து மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து எங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தயார் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தை தயாரிப்பாளரும் மற்றும் அவர் டைரக்டர் அவரும் ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணியிருக்கோம். சினிமா எடுக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம்னு சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளிப்பார்வைக்கு தெரியாது. ஸோ எங்கள் சிரமத்துக்காக படம் கண்டிப்பாக நல்லா வரும், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் எங்களுடைய கடின உழைப்புக்கு நீங்கள் மக்கள் வந்து பலனை தருவீங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் சொல்கிறேன்.